அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் வேலர் போலீஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னை. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கடைசியாகவே சில மாணவர்கள் சொன்னாங்க, ஏஜுக்கு வீடியோ போட சொல்லியிருந்தாங்க. அதான் இந்த வருஷம் 2022 பிசி நோட்டிஃபிகேஷன் வந்தால் ஏஜ் உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம போட போகிறோம். கரெக்டாக நம்ம டேட்டா பார்த்தோட போகிறோம். இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் 2021-2022 வந்து 2 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஜியோ இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும், அதில் சந்தேகமே கிடையாது, 100% வந்துடும். இந்த ஏஜ் 2021 நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா நான் போடுற இந்த டேட்டா பர்த்தில் இருக்கவங்க கண்டிப்பாக எழுதலாம், சரிங்களா? ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது நார்மலாக ஜென்ரல் ஓசிக்கு வந்து நார்மலாக வந்து 24 இயர்ஸ் இருக்கும். நம்ம ஏஜ் ரிலாக்ஸேஷன் போட்டு தான் நம்ம போடுறோம். அதில் நீங்கள் மாணவர்கள் வந்து குழப்பமடைய வேணாம், கவனிங்க. 1-7 1-7-1995 பிறகு பிறந்திருக்கணும். அதே மாதிரி 1-7-2004 இப்போது உதாரணம் பார்த்திங்கன்னா, 2-7-2004 வந்து எலிஜிபிள் கிடையாது. அதே மாதிரி அங்கேயும் பார்த்திங்கன்னா 6ஆம் மாதம் எலிஜிபிள் கிடையாது, 95 பிறகு தான் பிறந்திருக்கணும். ஆக்சுவலாக ஓசிக்கு வந்து 24 வயசு தான் நம்மளுக்கு. ஆனால் இப்போது நம்ம ஏஜ் வந்து 2 வருஷம் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கதால 26 வயசுன்னு சொல்லி நம்ம போட்டிருக்கோம். இது மாணவர்களுக்கு வந்து இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பிசி பிசிஎம் எம்பிசி இவங்களுக்கு வந்து 1-7-1993 பிறகு 93 பிறகு பிறந்திருக்கணும். அதேமாதிரி 1-7-2004 பிறந்திருக்கணும். இது வந்து ஆக்சுவலாக நம்மளுக்கு 26 வயசு வரும். இப்போ ஏஜ் ரிலாக்ஸேஷன்றதால நம்ம வந்து 2 எக்ஸஸாக பண்ணியிருக்கோம். இதே பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாக இப்போ நம்ம இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் இல்லைன்னா 1995 இருக்கும். ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது, அதால் தான் நம்ம 93 போட்டிருக்கோம். அதேமாதிரி பாருங்கள், எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இவங்களுக்கு வந்து நார்மலாக வந்து 29 வயசு, ஆனால் நம்ம வந்து இப்போ 31 போட்டிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா 1990 1-7-2004 பிறந்திருக்கணும். 1-7-1990 பிறகு பிறந்திருக்கணும், பிறந்திருக்கவங்க தான் எலிஜிபிள். இது பாருங்கள், டிரான்ஸ்ஜெண்டர் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1-7-1990 பிறகும் 1-7-2004 பிறந்திருக்கணும். வீடியோஸ் ஆதரவற்ற விதவி அவங்களுக்கு 1-7-1984 பிறகும் 1-7-2004 பிறந்திருக்கணும். எக்ஸர்விஸ்மென் 1-7-1974 பிறகும் 1-7-2004 இருக்கணும். இது ஆக்சுவலாக இவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா மினிமம் ஏஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18 வயசுங்க. நீங்கள் இது ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் ஆக்சுவலாக நிறைய மாணவர்கள் வந்து பிசி இந்த இதில் வந்து நிறைய பேர் இருப்பீங்க, அதால் இதை ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இது தான், இதை தவிர்த்து நீங்கள் வேறு உங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதால் நீங்கள் இதை எடுத்து வச்சுக்கலாம். கண்டிப்பாக 2022 உங்களுக்கு போலீஸ் வந்து 10,000 மேலே தான் எடுப்பாங்க. ஏன்னா இப்போ லாஸ்ட் வீக் கூட நியூஸ் பேப்பரில் 10,000 பேர் எடுக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக 10,000 மேலே தான் எடுக்க வாய்ப்பு இருக்குது, அதால் நீங்கள் பயப்படவேணாம். அதால் நீங்கள் தாராளமாக படிக்கலாம், படிக்கணும். நீங்கள் படிக்க வேண்டியது அதான். கண்டிப்பாக எப்போ வரும்னா, கண்டிப்பாக உங்களுக்கு 3 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து எஸ்ஐ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். அதால் நீங்கள் பிசி வந்து லேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒன்றும் பிசி அவங்க ட்ரைனிங்கே போகல. அதால் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ப்ளஸ் பார்த்திங்கன்னா, எந்த வருஷமும் உங்களுக்கு எஸ்ஐ ட்ரைனிங்கில் இருக்கிறப்ப நோட்டிஃபிகேஷன் விட்டதா சரித்திரமே இல்லை. 2008 பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இந்த வாட்டி தான் எஸ்ஐ ட்ரைனிங் இருக்கிறப்பே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் விட போகிறாங்க. லாஸ்ட் வீக்கும் உங்களுக்கு பேப்பரில் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு 30 நாளுக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதால் நீங்கள் மாணவர்கள் வந்து நல்லா படிங்க. இந்த கோவிடு வந்து கடவுள் நல்லா வேண்டுங்க, கோவிடு கம்மியாயிருச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரத்தில் நோட்டிஃபிகேஷனும் வந்துடும். இந்த 30 நாளும் சீக்கிரம் வந்துடும்.
அதெல்லாம் சேஃப்டியாக இருங்க, அதெல்லாம் நல்லா படிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், படிங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வெறும் TNUSRB பற்றி தான் நம்ம அப்டேட் பண்ணுறோம். அதேமாதிரி நம்ம அகாடமிலையும் பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸு, ஆஃப்லைன் கிளாஸு, ப்ளஸ் டெஸ்ட் பேட்சு, எஸ்ஐ பிசி ரெண்டுத்துக்குமே போகுது. விருப்பம் இருக்க மாணவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம அகாடமி வந்து சென்னை, திருவாரூர் ரெண்டு இடத்துல இருக்குங்க. நீங்கள் வந்து எங்கே வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது மாணவர்களுக்கு டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறோம். தேங்க்யூ.